அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர்னு சொல்லி பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சம்பளம் என்ன, அப்ளை பண்ணுறது எப்படி, அப்ளிகேஷனோட கடைசி தேதி என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் வீடியோ மங்களாக இருக்குன்னு கேட்காதீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் அது ஆக்சுவலாக ரைட்டாக. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது, நியூஸ் பேப்பர் தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குப்பா. பேஜ் நம்பர் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், 5/7/2024 நமக்கு வந்திருக்கு, 8வது பக்கத்தில் அது இருக்குது ரைட்டா. ஸோ இதுதான் இது நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக வெப்சைட்டில் எதுவும் கிடைக்கல, நியூஸ் பேப்பரில் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தினகரன் நியூஸ் பேப்பரோ அல்லது தினத்தந்தி நியூஸ் பேப்பரோ சென்னை எடிஷன், சென்னையோட எடிஷன் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து தினகரன் நியூஸ் பேப்பரில் தான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து சார் நோட்டிஃபிகேஷன் PDF தான் கொடுங்கன்னு கேட்பீங்க, அது நியூஸ் பேப்பரில் தான் வந்திருக்கு. நீங்கள் நியூஸ் பேப்பரை கலெக்ஷன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வேணால் இது மங்களாக இருக்குது இருந்தாலும் கூட கட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் மூலமாக இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இதை அப்ளை பண்ண விருப்பம் இருந்தால் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கோங்க ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் நான் சொல்லிடுறேன், ஏன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, நானே சொல்லிடுறேன். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் வரிசை தொழிலில் காலியாக உள்ள 4 அலுவலக உதவியாளர், 1 துப்புரவாளர், 1 தோட்ட துப்புரவாளர் பணி நேரடி நியமனம்ன்றாங்க, டைரக்ட் ரெக்குயர்மெண்ட் ரைட்டா. ஸோ நிரந்தரமான ஒரு அரசு பணி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சம்பள முறையை பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்குயர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அலுவலக உதவியாளருக்கு வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி படிச்சிருந்தால் போதும். வேகன்சி மொத்தம் 4 இருக்குது, அதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. வயசு குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர், முன்னுரிமை பெற்றவர், இந்த முன்னுரிமை பெற்றவர்னு போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்குது ரைட்டா, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க, சம்திங் ஆதரவற்ற விதிகளாக இருக்கீங்க, அல்லது PSTM முதல் பட்டதாரிய சம்திங் ஏதாவது ஒரு அரசு பணிகளில் எனக்கு முன்னுரிமை இருக்குது சார்னால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் ரைட்டா. சரி, ஆதி திராவிட முன்னுரிமை பெற்றவர் வந்து 18 முதல் 37 வயசும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர்பட, அதாவது MBC DNC வந்து 18 முதல் 34 வயசும், பிற்படுத்தப்பட்டவர் வகையினருக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 34 வயசு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி MBCக்கு வந்து கொடுத்துருக்காங்க. துப்புரவாளருக்கு வந்து 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், தோட்ட துப்புரவாளருக்கு 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கூட தான் 8ஆம் வகுப்பு. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா துப்புரவாளருக்கு 18 முதல் 32, தோட்ட துப்புரவாளருக்கும் 18 முதல் 32 வயசும் கொடுத்தாங்க. இதுலேயும் ஒவ்வொரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் தான் 4, துப்புரவாளருக்கும் தோட்ட துப்புரவாளருக்கும் 1-1 வந்திருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,700 முதல் 50,000 மேலே சம்பளம் கிடைக்கும், 56,100 வரைக்கும் கிடைக்கும். நிலை 1 கிடைக்கும், இதான் வந்து லெவல் 1 சொல்லுவோம்லையே, அதில் மற்றும் பிற படிகளும் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் துப்புரவாளருக்குமே பார்த்தீங்கன்னா லெவல் 1 15,700 முதல் 56,100 வரைக்கும் கிடைக்கும். இந்த தோட்ட துப்புரவாளர்களையும் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பு காலமுறை ஊதியம்னு சொல்கிறாங்க, நிலை 2 தான் கொடுப்பாங்களாம். ஸோ சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது எதுக்குன்னா தோட்ட துப்புரவாளர். மீதி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் துப்புரவாளருக்கும் ஓரளவுக்கு நல்ல சேலரி தான். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருக்குல்ல 15,700 அந்த சேலரி தான் வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ வேகன்சி பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, சம்பளம் பார்த்தாச்சு. இதுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மேற்கான பணிகளுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர் கடவுச்சீட்டு அளவு நிகழ்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, முகவரி, அட்ரஸு, பிறந்தநாள், மதம், இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை கோருவதற்கான சான்று. நீங்கள் ப்ரியாரிட்டி கேட்குறீங்கன்னா எதன் அடிப்படையில் ப்ரியாரிட்டி கேட்குறீங்க, மாற்றுத்திறனால அதுக்கான சான்று இருக்கும், ஆதரவற்ற விதங்கள்லாம் அதுக்கான சான்று, ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கேட்குறீங்க, அதில் கொரோனாவில் பெற்றோர் இருந்தவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அரசு பணிகளில். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கான சான்றிதழ், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ஆகிய விவரங்களுடன் தேவையான சான்றிதழ்களை ஒளிப்படிகளைன்னு போட்டிருக்காங்க. ஒளிப்படிகள் என்னது, ஜெராக்ஸ் காப்பி. இது வந்து பாருங்கள், 26/7/2024 மாலை மணிக்குள் நீங்கள் வந்து அஞ்சலிலோ நேரிலோன்றாங்க, அதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்கப்பா, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயும் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் போஸ்ட் மூலிமா கொடுக்கலாம். இப்போ சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போய் கொடுத்துக்கலாம், சென்னையை விட்டு வேறு மாவட்டங்கள் இருக்கீங்க, நீங்கள் போஸ்ட் மூலிமா பண்ணிவிடுங்க, கடைசி தேதி 26/7 அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி, அட்ரஸ் பார்த்துக்கோங்க, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்கம், தமிழ் வளர்ச்சி இயக்கம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008. இதுதான் முகவரி, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்கம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600008. இந்த முகவரிக்கு வந்து நேர்லேயும் போய் கொடுக்கலாம், லெட்டரும் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியமனங்கள் தமிழகத்தில் உள்ள எந்த மாவட்டத்தில் நியமனம் செய்வதற்குரியதாகும். ஸோ இது எந்த மாவட்டத்தினாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்,
எந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு யார் வேணாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்ப படிவம் இதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தமிழ் வளர்ச்சித்துறை .in.gov.in. இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் தெரிஞ்சுதுன்னா, எனக்கு வெப்சைட்லாம் போய் டவுன்லோட் பண்ண தெரியாதுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நான் அப்ளிகேஷன் PDF வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அது மூலிமா டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு வெப்சைட் கொடுத்தாங்க இல்லையா, தமிழ் வளர்ச்சி துறை அப்படின்னு சொல்லி, அந்த வெப்சைட்டில் போனோம்னா இந்த PDF வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, நான் அது மூலிமா தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் விண்ணப்ப படிவுன்னு போட்டிருக்காங்க. இந்த இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். ஸோ அதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு தெரியும், 15,700 to 58,100 வரைக்கும் கிடைக்கும். இதே தோட்ட துப்புரவாளருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பு காலமுறையில் ஊதியம் கொடுக்குறதா 4,100 to 12,500 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தன் விவர குறிப்பு, விண்ணப்பிக்கும் பதவி என்ன, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த இதில் போஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. இன சுழற்சி, நீங்கள் என்ன இன சுழற்சியில் பண்ணுறீங்க, BCI, MBCI, SCI, STIன்னு போட்டுக்கோங்க. பேர், பாலினம், பிறந்தநாள், வயது, கல்வி தகுதி, மதம், ஜாதி, தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்ன, அதாவது உங்களுடைய தொடர்பு கொள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான முக அட்ரஸ் என்ன, பர்மனன்ட் அட்ரஸ் என்ன, தொலைபேசியும் அல்லது செல்போனு பிற தகவல்கள் போட்டு, மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ID கேட்குறாங்க, விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். ஸோ இது கூட நீங்கள் வந்து நிழற்படத்துடன் கூடிய ஆளறி சான்றிதழ், அது என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணம்னு சொல்லி, அந்த மாதிரி வந்து நம்ம அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஐடி கார்டுக்கான ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் கல்வி சான்று, நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கான கல்வி சான்று, அதுக்கப்புறம் ஜாதி சான்று, அப்புறம் குடும்ப அட்டை அல்லது வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டைன்னு போடுறாங்க, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி. ரைட்டா, இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரியாரிட்டி கேட்குறீங்க, முன்னுரிமை கேட்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது வந்து அரசு பணிகளில் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி நேர்லேயும் போய் கொடுக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து அனுப்பலாம், கடைசி இதுக்குள்ளே அனுப்பிடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமான வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, நான் திரும்ப சொல்கிறேன், அந்த நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பரில் தினகரில் 5/7/2024 வந்திருக்கு, நான் பார்த்த வரைக்கும் மேபி தினத்தந்தியில் வந்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் சென்னை எடிஷன் நியூஸ் பேப்பர் கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்க. நான் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.